கும்பகோணம் அருகே ஐயாவாடி பிரத்யங்கிரா தேவி ஆலயத்தில் நிக்கும்பலா சிறப்பு யாகத்தில் தமிழக செய்தித்துறை அமைச்சர் முத்தே சாமிநாதன் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கும்பகோணம் அருகே ஐயாவாடி பிரத்யங்கிரா தேவி ஆலயத்தில் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அமாவாசையிலும் ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவியை மனதார வழிபட்டு வந்தால் நம் பிரச்சினைகளையெல்லாம் தீர்த்தருளுவாள் பிரத்யங்கிரா தேவி. மனித வாழ்வில் சக்தி வழிபாடு என்பது மகத்துவமும் மகோன்னதமும் நிறைந்தது. தேவியை வழிபட்டு வந்தால் சர்வ பலத்துடன் மனோபலமும் கிடைக்க பெறலாம் என்றும் இல்லத்தின் அனைத்து வளமான நன்மைகளும் பெறலாம் என்றும் தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். சக்தி வழிபாட்டில் மிக முக்கியமானது துர்கை வழிபாடு. அதேபோல் பிரத்யங்கிரா தேவியை வழிபாடு செய்வதும் விசேஷமானது. ஐயாவாடி பிரத்யங்கிரா தேவி ஆலயத்தில் ஒவ்வொரு அமாவாசை என்றும் நிக்கும்பல யாகம் நடைபெறுவது வழக்கம். மார்கழி அமாவாசையை முன்னிட்டு இந்த ஆலயத்தில் மிளகாய்களை கொண்டு நிக்கும்பல யாகம் நடைபெற்றது. இந்த யாகத்தில் கலந்து கொள்வதால் எதிரிகள் பலம் இழப்பார்கள் என்றும் வெற்றி கிட்டும் என்றும் நம்பப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயத்தில் இதேபோல நடைபெற்ற யாகத்தில் முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடைபெற்ற யாகத்தில் தமிழக செய்தித்துறை அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் குடும்பத்துடன் கலந்து கொண்டார். இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.